உத்தரகண்டில் சிக்கிய 30 தமிழர்களை மீட்கும் நடவடிக்கை நடைபெற்று வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. உத்தரகண்ட் மாநிலத்திற்கு ஆன்மீக சுற்றுலா சென்ற 30 தமிழர்கள் நிலச்சரிவு காரணமாக அங்கு சிக்கி தவிப்பதாக தகவல் வெளியான நிலையில் தற்போது அவர்களை மீட்க நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்பது குறித்து கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமார் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்து தெரிவிக்கவிருக்கிறார். வணக்கம் சார். 30 தமிழர்களை மீட்க மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு என்னென்ன நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்காங்க, நீங்க அது பற்றிய விவரங்களை சொல்லலாம் சார். வணக்கம். 30 பேர் ஆன்மீக சுற்றுலாக்காக நம்ம தமிழ்நாட்டில இருந்து அங்க உத்தராகண்ட் செல்லும்போது நிலச்சரிவு காரணமாக அங்கு சிக்கியுள்ளார்கள். அங்க பித்தோர்கர் மாவட்டத்தில் மாவட்ட நிர்வாகம் மாவட்ட கலெக்டரிடம் தொடர்பு கொண்டு அவர்களை மீட்பதற்கான நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டது. மாவட்ட நிர்வாகம் உத்தராகண்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த 30 பேரும் சேஃபா இருக்காங்க, எந்த ஒரு இன்ஜுரிஸும் இல்லை. அவங்க அங்க ஒரு கேம்ப்ல வச்சிருக்காங்க. அவங்களுக்கு போதிய உணவு வசதி, தண்ணீர் வசதி எல்லாம் வழங்கப்பட்டு வருகிறது. இன்று வானிலை பொறுத்து அவர்களை வந்து ஹெலிகாப்டர் மூலம் மீட்பதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அங்க சிக்கி இருக்கிறவங்கல பெரும்பாலானவங்க வந்து மூத்த குடிமக்கள் அப்படின்னு சொல்லப்படுது. அவங்களை மீட்கிறதுக்கு தேவையான என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும், மேலும் அந்த இடத்துல வந்து ஹெலிகாப்டர் இறங்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கிறதா? நீங்க சொன்ன மாதிரி அங்க சென்றிருக்கும் பெரும்பாலானோர் வந்து மூத்த குடிமக்கள் தான். அங்கே வந்து ஹெலிகாப்டர் மூலம் சற்று பக்கத்தில் வந்து மீட்பதற்கான வசதிகள் அங்கே இருப்பது என்று அங்க மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் அவர்களை மீட்பதற்கான பணி இன்று வானிலையை பொறுத்து அவர்கள் மேற்கொள்வார்கள் என்று தெரிவித்துள்ளார்கள். மேலும் இப்போ அவங்க இருக்கக்கூடிய இடத்துல வந்து நெட்வொர்க் இருக்கிறதா, அந்த மாதிரி பிரச்சனைகள் கூட இருக்கிறதா கேள்விப்பட்டிருந்தோம் சார். நெட்வொர்க் இஷ்யூஸ் அந்த பகுதியில் இருக்கிறது. நாங்கள் வந்து தொடர்ந்து அவர்களை வந்து கான்டாக்ட் பண்ண முயற்சி செய்துட்டு இருக்கோம். அப்பொழுது நெட்வொர்க் கிடைக்கும் போது நாங்கள் வந்து மாவட்ட நிர்வாகம் சார்பாக அங்கே சிக்கி இருக்கிறவர்களிடம் தொடர்பு கொள்வதற்கான முயற்சியை மேற்கொண்டிருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் உத்தராகண்ட் மாவட்ட நிர்வாகமும் நாங்கள் தொடர்ந்து வந்து கான்டாக்ட்ல தான் இருக்கோம். மேலும் இப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு தேவையான அந்த உயிர்காக்கக்கூடிய மருந்துகள் அப்படின்ற ஒரு கோரிக்கை கூட இருந்ததா தகவல் வெளியா இருந்தது சார், அதுக்கு என்ன நடவடிக்கை மேற்கொண்டிருக்கீங்க சார்? இங்கே நம்ம தமிழ்நாடு அரசு மூலம் உத்தராகண்ட் அரசிடம் அங்கே சிக்கியுள்ள தமிழர்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும், உணவு, தண்ணீர், மருந்துகள் போன்ற அனைத்து அடிப்படை வசதிகளும் வழங்குமாறு நம்ம கேட்டிருக்கோம். அதை அவங்க வழங்குவார்கள் என்று நமக்கு நம்மிடம் தெரிவித்துள்ளார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.